இன்னொரு பக்கத்தில் பொருளாதார நெருக்கடி இந்த இரட்டின் விளைவாக மக்களினுடைய வாழ்க்கையில் நெருக்கடி இந்த நெருக்கடிகளுக்கு இடையிலே தான் நாம் வாழ வேண்டிய கட்டாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த இரண்டு ஆட்சியாளர்களும் பின்பற்றக்கூடிய தவறான பொருளாதார கொள்கையின் விளைவாக ஏற்கனவே நாம் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறோம் விலைவாசி உயர்ந்து வருகிறது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மூலையிலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஏழை எளிய மக்கள் உழைப்பாளி மக்கள் நடுத்தர மக்கள் இடையே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் யாரும் எதுவும் பேச வேண்டாம் கொஞ்சம் இந்த நிலையிலே தான் விவசாயத்தை அடித்தொடிக்கக்கூடிய வகையில் மூன்று மசோதாக்களை பிஜேபி அரசு தாண்டோண்டித்தனமாக ஜனநாயக நடைமுறை நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு விரோதமாக நிறைவேற்றியிருக்கிறது இதன் விளைவாக விவசாயம் அழியும் கார்பரேட் முதலாளிகளுடைய கைக்கு விவசாயம் போய் போகும் சந்தையில நம்ம வந்து பொருள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு விலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் பதுக்கல் ஏற்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஷன் முறைகள் முற்றிலும் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அனைத்து வகையிலும் நாம் பாதிக்கப்படக்கூடிய சூழலுக்கு தவிர்க்க முடியாமல் தள்ளப்படுவோம் ஏற்கனவே ரயில்வே துறை பாதுகாப்பு துறை துறைமுகம் விமான போக்குவரத்து என்ற அனைத்து துறைகளும் இன்றைய தினம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் இந்த பின்னணியில்தான் ஒரு பக்கம் மோடி அரசு பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி என்ற பெயரால் தொழில்களை நாசமாக்கி வருகிறது வியாபாரத்தை அழித்து வருகிறது இந்த பின்னணியில இப்போ விவசாயிகள் மீது இந்த தாக்குதலை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் இந்த வருஷ கடைசிக்குள்ள ஏற்கனவே தொழிலாளர்கள் உழைப்பாளி மக்கள் போராடி பெற்ற 44 சட்டங்களை 4 சட்டங்களாக மாற்றி தொழிலாளர்கள் இதுவரை பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்படி அனைத்து வகையிலும் உழைப்பாளி மக்கள் ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தள்ளி வாழ்க்கையின் மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்படக்கூடிய ஆபத்தை நோக்கி இன்றைய தினம் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இது போன்று ஒருங்கிணைந்து போராடக்கூடிய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த காட்சியும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் எனவேதான் வாழ்க்கைக்காக போராடக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி சாதி மதம் வித்தியாசம் பாராமல் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த ஆட்சியாளர்களுடைய கொடுமைகளை தவறான கொள்கைகளை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இன்றைய தினம் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதுபோல இன்னும் தொடர்ச்சியான போராட்டங்களை இந்த ஆட்சியின் கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவதன் மூலம்தான் பிஜேபி அரசு அவர்களுக்கு துணை செல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வீழ்த்த முடியும் அந்த பணியின் தொடக்கமாக இந்த போராட்டம் அமையட்டும் இதில் கலந்து கொண்ட அத்துணை பேரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமையின் சார்பில் பாராட்டுகிறேன் நன்றி